ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மாடர்ன் மாமி கிச்சன். நம்ம இன்னைக்கு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு பண்ணுறதை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்காக ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை பயிர் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது வந்து ராத்திரியே ஊற வச்சுருங்க, தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா, மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க, நிஜமாகவே சொல்கிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நம்ம தோசை கன்சிஸ்டன்சிக்கு தோசை மாவு அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தோசைக்கல்ல வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அது சூடாகட்டும். சூடானோன்னா கொஞ்சம் எண்ணெயை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அப்படியே தடவி விட்டுருங்க. இந்த தோசை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. ஒரு தோசை பசங்கள்லாம் வந்து சின்ன பசங்கள்லாம் ஒரு தோசை சாப்பிட்டா கூட போதும், அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த். ரொம்ப ப்ரோட்டீனான ஒரு டிஷ்ஷுங்க இது. நம்ம நார்மலாக தோசை வாக்குற மாதிரி அதை வந்து தோசையாக நம்ம வாக்கலாம். இதுக்கு வந்து சில பேர் வந்துட்டு மேலே வந்து ஆனியன்ஸ்லாம் கூட தூவாங்க. நான் வந்து ஆனியன் போட்டிருக்கேன், எங்கள் வீட்டில் பிடிக்கும், ஆனியன்ஸ் போட்டிருக்கான். சில பேர் வந்து இந்த இட்லி பொடி அது மாதிரிலாம் கூட தோசை வந்து போடுவாங்க. இல்லை மசால் தோசைலாம் நம்ம நார்மலாக பண்ணுவோம் இல்லையா, அது கூட இந்த மாதிரி தோசையில் நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம வந்து வந்து பொங்கணும், மாவு வந்து பொங்கணும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அரைச்சி வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ஆகணும், நம்ம நார்மல் தோசைக்கு அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. நீங்கள் ராத்திரி ஜஸ்ட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உடனே நீங்கள் வந்து தோசையாக வந்து வாத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. பெரியவங்களாம் வந்து ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும், ரொம்ப வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும், நமக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு வந்து ரெண்டு சைடும் வந்துட்டு நல்லா வேகணும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து தொட்டுக்க வந்து நார்மலாக நம்ம தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இல்லை சில பேர் வந்து வெறும் பொடியோடு தொட்டுன்னு சாப்பிடலாம். பார்த்திங்கன்னா அதனால் இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டு அந்த சைடும் வந்துட்டு வேக வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பராக ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தயாருங்க. மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.